கோடை காலத்துல தலைமுடியை பாதுகாக்க மிக சிறந்த வழிகளை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். தயிர், மயோனைஸ், பால், ஓட்ஸ், வெள்ளை வெங்காயம், முட்டையுடைய வெள்ளைக்கரு, அரிசி தண்ணீர், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய தலைமுடியை கோடை காலத்துல பாதுகாத்துக்க முடியும், இதை பத்தி நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாம். நம்ம சொல்ற மத்தோட தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல விதமான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். கோடை காலத்துல சூரிய கதிர்களோட தாக்கத்துல இருந்து தலைமுடியை பாதுகாக்க சிறந்த இயற்கையான ஹேர் பேக்குகள் போடுறது ரொம்ப நல்லது. தலைக்கு ஹேர் பேக்குகள் போடுறதுனால தலையில மயிர்கால்களுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்குது, தலைமுடி வலிமையாக வந்து மாறுது, தலைமுடி நல்ல வளர்ச்சியையும் வந்து பெறுது. குறிப்பா கோடை காலத்துல என்னதான் தலையில வியர்வை வந்து வெளியேறிட்டு இருந்தாலும் தலைமுடி வறட்சியோட தான் வந்து இருக்கும். சோ அதனால நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், பொடுகு தொலையாலையும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ அதற்கெல்லாம் ஹேர் பேக்குகள் நல்ல விதமான பலன் தரும். கோடை காலத்துல தலைமுடியோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஸ்கால்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் சில ஹேர் பேக்குகள் இருக்கு, அதை பத்தி நம்ம இப்ப சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சொல்ல போறது தயிர். உங்களுடைய தலைமுடி மென்மையாகவும் பட்டு போலவும் இருக்கணும் அப்படின்னா கால்சியம், புரோட்டீன் இதர ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தயிரை வாரத்துக்கு 2 தடவை உங்களுடைய தலைக்கு வந்து தடவி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டு தலை அலசிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கோடை காலத்தில் தலைமுடி உதிரல் பிரச்சனை வந்து விடுபடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மயோனைஸ். மயோனைஸ் ஸ்கால்ப்ல வந்து தடவி மசாஜ் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான நீரால தலைமுடி அலசிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடியோடைய வேர்கள் நல்லா வலிமையாக மாறும், தலைமுடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பால் யூஸ் பண்ணலாம். குளிர்ச்சியான பாலை தலையில வந்து தடவி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு துணியால வந்து தலையை வந்து சுற்றி கேப் மாதிரி வந்து போட்டு மூடிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணீரால தலை அலசிடலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா மென்மையாக பட்டு போல இருக்கும், தலைமுடி அடர்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓட்ஸ் பொடி செஞ்சு பாலில் வந்து சேர்த்து நீர் போல வந்து நல்லா வந்து கலந்துக்கிட்டு அதை உங்களுடைய தலையில ஸ்கால்ப்ல வர மாதிரி நல்லா தடவி ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விடுறது. அதுக்கப்புறம் சாதாரண தண்ணீரால தலை கழுவிடுங்க. இந்த மாதிரி தலையை அலசிட்டு வந்தீங்கன்னா தலைமுடியில நல்ல விதமான மாற்றத்தை உணர்வீங்க, தலைமுடி நல்ல அடர்த்தியா கருகடுன்னு வளரும், தலைமுடி உதிர பிரச்சனை விடுபட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெள்ளை வெங்காயத்தை யூஸ் பண்ணலாம். வெள்ளை வெங்காயத்தை அரைச்சி சாறு எடுத்து வாரத்துக்கு 2 தடவை தலையில ஸ்கால்ஃபுல் அப்புறம் மாதிரி தடவிட்டு வாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை அலசி தலை குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லையில இருந்து நீ விடுபடலாம், தலைமுடி நல்லா ஆரோக்கியமாகவும் வளர்ச்சியும் அடையும், முக்கியமா தலைமுடி கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முட்டையோடைய வெள்ளைக்கருவை யூஸ் பண்ணலாம். முட்டையில வெள்ளைக்கருவுல புரோட்டீன் அதிகம் இருக்கு, இது தலைமுடியோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்குது. குறிப்பா கோடை காலத்துல முட்டையுடைய வெள்ளைக்கருவை தலையில ஸ்கால்ப்ல தடவி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தலை வந்து அலசிட்டு வந்தீங்கன்னு வைங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 1 தடவை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா அடர்த்தியா கருகருன்னு நீளமா வளரும், முக்கியமா தலைமுடி உதிராது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரிசி தண்ணீர் யூஸ் பண்ணலாம். அரிசி கழுவிய தண்ணீரும் தலைமுடியோட ஆரோக்கியத்தையும் தரத்தையும் வந்து அதிகரிக்குங்க. அரிசி கழுவிய தண்ணீர்ல உங்களுடைய ஸ்கால்ப்ல வந்து இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளை போக்கி பொடுகு தொல்லையில இருந்து தலைமுடிக்கு விடுதலையை வந்து கொடுக்குது. முக்கியமா அரிசி நீரால உங்களுடைய தலைமுடி அலசி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீரால தலை கழுவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்க சுத்தமான தண்ணீரால தலை அலசிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா பட்டு போல வந்து ஜொலிக்கும், தலையில இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள் எல்லாம் ஈஸியா வந்து வெளியேறிடும், பேன் தொல்லை பொடுகு தொல்லை வெளியேறிடும், தலைமுடி நல்லா அடர்த்தியா கருகணும் வளரும், நீளமா வந்து தலைமுடி வளரும், தலைமுடி உதிர்தல் பலச்சு வந்து ஈஸியா நீங்க விடுபடலாங்க.